ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, பொதுவா நிறைய விருது வழங்கும் நிகழ்ச்சியில பார்த்திருப்போம். எல்லா சினிமா பிரபலங்களும் விருது வாங்கினதுக்கு அப்புறமா தங்களுக்கு தோணக்கூடிய சில கருத்துக்களை மக்கள் கிட்டயோ ரசிகர்கள் கிட்டயோ சொல்லிட்டு போவாங்க. அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே சில கருத்துக்கள் பேசப்படக்கூடிய வகையில இருக்கும். இன்னும் சில கருத்துக்கள் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு நடிகை கருத்து பேசியிருக்காங்க. ஆனா அவங்க பேசினது இன்றளவும் மிகப்பெரிய சர்ச்சையான எல்லோராலையும் கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா போய்கிட்டு தான் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகையா இருந்தவங்க தான் ஜோதிகா. ஆரம்ப காலகட்டங்களில் எல்லா முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சவங்க சூர்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணமானதுக்கு அப்புறமா சில வருடங்கள் நடிக்காம இருந்த அவங்க அடுத்ததா தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ தொடங்க ஆரம்பிச்சாங்க. 36 வயது நிலை, அதுக்கப்புறம் ராட்சசி, ஜாக்பாக் போன்ற பல வெற்றி திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில சமீபத்துல இவங்க நடிச்ச ராட்சசி திரைப்படத்துக்காக இவங்களுக்கு விருது வழங்கினாங்க. அப்போ அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில ஜோதிகா விருதை வாங்கினதுக்கு அப்புறமா தன்னோட ரசிகர்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணுமே அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் உண்மையிலேயே ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான். எல்லா பேராலையும் பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஆனா இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்புகளும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஜோதிகா என்னதான் கருத்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழகத்துல தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. அந்த தஞ்சை பெரிய கோயில் உண்மையிலேயே நான் போய் பார்த்தேன், ரொம்பவே அற்புதமா இருக்கு, ரொம்பவே அழகா பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு காணிக்கைகளையும் செலுத்திட்டு வராங்க. அந்த கோவில் அவ்வளவு தூய்மையாகவும் ரொம்பவே பத்திரமாகவும் நிறைய பாதுகாக்கப்படக்கூடிய விஷயங்களும் நிறையவே இருந்தது. அது மட்டுமல்லாமல் அரசாங்கம் அந்த கோவிலுக்கு பணம் செலவழித்து அந்த கோவிலை அவ்வளவு தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துட்டு வராங்க. சேதங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணியிருந்தாங்க. அந்த கோவிலை நான் பார்த்தேன், ரொம்பவே பூரிப்பாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் ஒரு நாள் ஷூட்டிங்க்கு அந்த பக்கமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவமனையை நான் பார்த்தேன். ஆனால் அந்த மருத்துவமனை சரியான தூய்மைப்படுத்தப்படலை. எங்க பார்த்தாலும் சேதங்கள் இருந்தது. அங்க நோயாளிகளுக்கு சரியான படுக்கை வசதிகள் எதுவுமே இல்லை. எல்லா பேரும் கீழே தான் படுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்லாமல் இன்னும் சில பள்ளிக்கூடங்கள் இடிஞ்ச நிலையில இருந்தது. பள்ளி மாணவர்களுக்கு சரியான சாப்பாடு எதுவும் கிடைக்கல, சரியான உடுத்துற உடைகள் எதுவும் போடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பெரிய கோவிலை பராமரிக்கிறதுக்கு மக்கள் எல்லா பேரும் நிறையவே செலவிடுறாங்க. ஆனா எது முக்கியமோ அதுக்கு மட்டும் மக்கள் செலவிடவே மாட்டேன்றாங்க. தஞ்சை பெரிய கோயில் ஆயிரங்காலத்து பழமையானதா இருந்தாலும் ஆனா இப்போ நாட்டுக்கு தேவையானது நல்ல பள்ளிக்கூடங்களும் நல்ல மருத்துவமனைகளும் மட்டும்தான். அதை பராமரிக்கிறதுக்கு செலவழிச்சா ரொம்பவே நல்லது அப்படின்னு ஜோதிகா சொல்லியிருந்தாங்க. இவங்க சொன்ன இந்த விஷயம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது, உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இதுக்கு நிறைய பேர் எதிர்கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு கோயில், அதை பராமரிக்க வேண்டாம்னு சொல்லி பள்ளிக்கூடங்களை பராமரிக்கிற சொல்றீங்களே, இது நல்லா இருக்கா, தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எஸ்பி சேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, சுத்தமான ஹாஸ்பிட்டல் நல்ல பள்ளிக்கூடம் அவசியம், கோவிலுக்கு பதில் இதை செய்யணும்னு சொல்றது அயோக்கியத்தனம், உங்கள் மாமனார் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு எஸ்பி சேகர் ஜோதிகா பார்த்து கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி சில கருத்துக்களையும் அவரோட ட்விட்டர் பேஜ்லயும் பதிவிட்டிருந்தாரு. அவர் சொன்ன இந்த விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவை ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. சில பேர் எஸ் வி சேகருக்கும் ஆதரவாகவும் பல பேர் ஜோதிகாவுக்கு ஆதரவாகவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.